ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம i20 காரோட ஒரு மோஸ்ட் செல்லிங் வேரியண்ட்டுன்னு சொல்லலாம், i20 ஸ்போர்ட்ஸ் மாடல் 1.5 லிட்டர் சிஆர்டி டீசல் இன்ஜினோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ வேறு லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்திருந்தது, 1.5 லிட்டர் சிஆர்டிஐ டீசல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா i20லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா ஒரு இது. பட் இந்த வண்டியில் டீசல் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய மிஸ்ஸிங் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இன்ஜின் அந்த 1.5 லிட்டர் சிஆர்டிஐ, மைலேஜ்க்காகட்டும் ரிலேபிலிட்டிக்காகட்டும் அந்த வண்டியோட பில் குவாலிட்டியை, அந்த இன்ஜினோட பில் குவாலிட்டியை அந்தளவுக்கு கிளாசிக்காக அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டீசல் இன்ஜின், அந்த டீசல் வண்டி ஸ்போர்ட்ஸ் மாடலோட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி, லைக் இந்த கார்லேருந்து அதர் காம்படிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு ஹையர் வேரியன்ஸாக இருக்கட்டும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லை, இந்த காரோட லுக்கு, இன்டீரியர், இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் உங்களோட பால் ஜெனின், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எப்பவும் போல் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருந்தே பார்த்துடலாங்க. i20 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எலைட் i20யாக இருந்தது பார்த்தீங்களா, அப்போ ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் அந்த ஒரு லுக்கில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்சியஸ் ஸ்போர்ட்டினஸ் டிசைனில் ஒரு ஷார்ப்பான மாஸ்குலர் லைன்ஸ், அப்படியே சிசில்டு பர்னட்டு கிரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாராமெட்ரிக் டிசைனில் கிரில்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக எலிகெண்டாக இருக்கும் உங்களுக்கு. கிரில் பார்த்திங்கன்னா கிளாசி பிளாக் ஃபினிஷிங். இது வந்து ரெட் கலர் கார், ரெட் கலருக்கு பிளாக் கலரில் கிரில் கிளாசியாக கொடுக்கும்போது அப்படியே கான்ட்ராஸ்டாக அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. சென்டரில் குரோம் ஃபினிஷிங்கில் ஹியுண்டாயோட லோகோ கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்போர்ட்ஸ் மாடல் கார், அதனால் ஹாலஜன் ஹெட்லாம்ப் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்வெப் பேக் ஆகிருக்கு உங்களுக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ரன்னிங் லாம்போட ஆப்ஷன், கீழே வந்து ப்ரொஜெக்டர் டைப் ஃபாக் லாம்பும் கொடுத்துட்றாங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் ஃபேஸை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக காமிக்கிறது கீழே கொடுத்துருக்குற இந்த ஸ்கிட் லிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்கிட் பிளேட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஸ்கிட் லிப்புன்னு சொல்லலாம், கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்டெண்டட் மாதிரி சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் இந்த பேனட்டில் இருக்கக்கூடிய க்ரீஸ் லைன்ஸு, அதாவது இந்த மசில் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து ஒரு எப்படி போகிற ஒரு ஜிம் போகிற ஒரு பாடி பில்டர் மாதிரி காமிக்குது. அந்தளவுக்கு மசில் லைன்ஸ் அண்ட் கேரக்டர் லைன்ஸ் இந்த காரில் எல்லா இடங்கள்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எலிகன்ட் அண்ட் ஸ்போர்ட்டியர் லுக்காக இருக்குது. அண்ட் சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இப்போது சைட் ப்ரொஃபைலில் இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜிக்ஸாக் லைன்ஸு, அப்புறம் இந்த ஹெட்லாம்ப்லேருந்து ஒரு லைன் அப்படியே ஸ்டார்ட் ஆகி எண்டில் டெயில் லாம்ப் குறைக்க முடியும். அண்ட் டெயில் லாம்ப்லேருந்து ஒரு லைன் அப்படியே கனெக்ட் ஆகி பின்னாடி விண்டோவில் முடியுது. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காரோட டோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டியும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லலாம். அண்ட் என்ன ஒரு அட்ராக்ஷன் சைட் ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா ஒரு பூமராங் ஷேப்பில் ஒரு குரோம் லைன் அப்படியே அக்ராஸ் த விண்டோவில் ரன் ஆகுது, அதுவும் நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஸ்கிட் பிளேட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சைட்லேயும் கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்குறாங்க ரன்னிங் போர்டில் உங்களுக்கு. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாடி கலர்லேயே வந்துருது, ஒரு யூனிக்கான பேட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க. மிரர்ஸ் வந்து எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் மிரர், அண்ட் உள்ளே இருந்தே பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டும் பண்ணிக்கலாம். ரிமோட் கீழே லாக் அன்லாக் பண்ணும்போது மிரரும் சேர்ந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், அந்த ஆப்ஷனும் வந்துடும். அண்ட் ஒரு 16 இன்ச் ஸ்டைல்டு ஸ்டீல் ரிம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் டீசல் மாடலில். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்துருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான். வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே நல்லா போல்டாக மாஸ்குலராக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் டோருக்கும் விண்டோக்கு இருக்கக்கூடிய ப்ரொப்போஷன் பாருங்களேன், ஹியுண்டாய் கார்ஸில் நீங்கள் பார்க்க எல்லா கார்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ப்ரொப்போஷன் கொடுத்துருப்பாங்க. உள்ளே யார் உட்கார்ந்தாலுமே உள்ளேருந்து வெளியே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், உள்ளேயும் நல்ல ரூமியான ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் போகலாம். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தண்டர் லைட்னிங் மாதிரி இசட் ஷேப்பில் ஒரு எல்இடி டெயில்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த காரோட யூனிக் ரியர் ப்ரொஃபைலில் ஒரு டிசைன் டீடைலிங்னு சொல்லலாம், அப்படியே இசட் ஷேப்பில் ஒரு எல்இடி டெயில்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், அப்புறம் இண்டிகேட்டர், பார்க்கிங் லாம்ப் எல்லாமே ஒரே யூனிட்டாக கொடுத்துருவாங்க. டெயில் லாம்ப்லேருந்து ஒரு குரோம் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் த ரியர் பூட் வந்து ரன் பண்ணியிருக்கிறது, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசி பிளாக் ஹவுசிங், அதில் ஹியுண்டாயோட லோகோவை எம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ரூஃபில் உங்களுக்கு ஸ்போர்ட்டியான ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டெனா கொடுத்துட்றாங்க, குட்டியாக ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்பாயிலர் எஃபெக்ட், ஆக்சுவலாக அது ஸ்பாயிலர்னு சொல்ல முடியாது பட் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் விங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஏரோ ஃபின்ஸும் கொடுத்துருக்கிறது, கொஞ்சம் ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டியும் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர் லைன்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட், அதனால் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற பேட்ஜிங், i20 கார் அதனால் i20 அப்படிங்கிற பேட்ஜிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த காரில் உங்களுக்கு ரியரில் பார்க்கிங் கேமரா அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். சென்சார்ஸ் இங்கே இருக்குது, ரெண்டு வைட் ஆங்கிள் சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கேமரா இந்த i20க்கு மேலே இருக்கு பார்த்திங்களா, இது வந்து ரியர் பார்க்கிங் கேமரா வித் ஸ்டியரிங் அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு வந்துடும். ஃப்ரண்ட்டில் ஸ்கிட் பிளேட் பார்த்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ரியர்லேயும் ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்குறாங்க பிளாக் கலரில், அதில் வந்து ஏரோ ஃபின்ஸ் கொடுத்துருக்கிறதும் பார்க்க நல்லா இருக்குது, அதாவது ஒரு டிஃப்யூசர் எஃபெக்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, ஃபின் ஃபின்னாக அதுவும் பார்க்க நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்குது.
இப்போ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். i20யை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் ஆல் வேரியன்ட், நீங்கள் எந்த வேரியன்ட் போனாலும் 311 liter பூட் ஸ்பேஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ரிமூவபிள் பார்சல் ஷெல்ஃப் வந்துடும். ஸோ பார்சல் ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமூவபிள் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு, காமிக்கிறேன். இதை அதை வேண்டாம் அப்படின்னா மொத்தமாக இது பண்ணிக்கலாம். அண்டு சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம், பெஞ்ச் ஃபோல்டிங் டைப்பில் இந்த நாபை மேலே புல் பண்ணிவிட்டு சீட்டை அப்படியே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா லக்கேஜ் ஏரியா இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸ்பேர் வீல் பற்றி பார்த்துடலாம். ஸ்பேர் வீல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15-inch ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது இது வந்து பார்த்திங்கன்னா ஜாக் அண்ட் ஸ்க்ரூ ராட் அது எல்லாமே இருக்கும். ஸோ பூட் க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இந்த i20 ஸ்போர்ட்ஸ் மாடலோட பின்னாடி பேசஞ்சர் சைட் டோரில் இருக்கக்கூடிய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். டோர்ஸ் வந்து நல்லா ஒய்டாகவே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லணும். இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து இவர் யூனிக்கான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வந்துருது, காயினார் டோக்கன் ஹோல்டரோட ப்ரொவிஷன், பின்னாடி வந்து ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க, அண்ட் ஒரு 1 liter பாட்டில் ஹோல்டரோட ப்ரொவிஷனும் இங்கேயே வந்துருது உங்களுக்கு. ஸோ இங்கிரஸ் அண்ட் எக்ரஸை பற்றி i20 காரில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பழைய எலைட் i20யை விட இந்த காரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்காரலாம். இன்னொன்று இந்த சீட்டிங் பொசிஷன், அதாவது முன்னாடி வந்து i20 கொஞ்சம் லெக் ரூம் கம்மியாக இருக்குது, பழைய i20 நான் சொல்கிறேன், எலைட் i20 லெக் ரூம் கம்மியாக இருக்குது, ரெண்டு பேர் தான் உட்கார முடியுது, மூணு பேர் உட்கார்ந்தா கஞ்சஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மூணு பேர் இதை எப்படி சொல்கிறது, இதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நாங்கள் சேல்ஸ் பர்சன்ஸ் ஒரு மூணு பேர் இப்போ ஒரு 3-4 days முன்னாடி உட்காந்து பார்த்தோம். மூணு பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம், நல்ல லெக் ரூம் இருக்குது, லாங் டிரைவ்லாம் ரொம்ப அசால்ட்டாக போகலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ரியர் சீட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. மூணு பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காரக்கூடிய ஒரு சீட்டை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல், நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ், i20 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காருறேன், எனக்கு எவ்வளோ லெக் ரூம் இருக்குது பாருங்கள். சீட் இத்தனைக்கும் ஒரு ஆவரேஜான பர்சன், ஒரு 5-5.5 அடியில் இருக்கிறவங்க உட்காந்தா என்ன லெவலில் வைப்பாங்களோ அந்த பொசிஷனில் தான் இருக்குது. எனக்கு நல்ல அடிக்வேட்டான லெக் ரூம் இருக்குது, ஆம்பிள் லெக் ரூம் இருக்குது, அண்டர்தை சப்போர்ட் ஆம்பிளாக இருக்குது. அண்ட் ரியரில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் ஏசி வென்ஸ் வந்துடும், மொபைல் சார்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க, ஒரு யூஎஸ்பி சார்ஜரோட ப்ரொவிஷனும் இங்கேயே வந்துடுது உங்களுக்கு. மேலே ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா கேபினோட லைட்டிங் இங்கே வந்து கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அண்ட் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கிராப் ஹேண்டில்ஸ், இந்த சைடு அண்ட் நான் உட்கார்ற இந்த சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான கேபின் தான் உங்களுக்கு, ஃபுல்லாக பிளாக்காக கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குது. அண்ட் இந்த சைட் ப்ரொஃபைலில் ஒன்று சொல்ல விட்டுட்டேன், ஆக்சுவலாக ஃபியூல் லிட் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளேருந்து ஓப்பன் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஃபியூல் லிட் மேலே டேப் பண்ணாலே போதும் நமக்கு ஃபியூல் லிட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ டிரைவர் டோருமே நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லணுங்க. இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இது வந்து மிரர் ஃபோல்டிங்கான ஸ்விட்ச், இந்த மாதிரி மிரர் ஃபோல்ட் ஆகும். லாக் அண்ட் அன்லாக், பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் பின்னாடி சைல்டு விண்டோ லாக் ஸ்விட்சும் இங்கே வந்துருது, காயினார் டோக்கன் ஹோல்டர் வந்துருது, ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் ஃப்ரண்ட் டோர்லேயும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ட்வீட்டர்ஸோட ப்ரொவிஷன் வந்துருது உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு பெரிய மேகசின் ஹோல்டரோட ஆப்ஷனும் இங்கேயே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. டோர்ஸ் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. டிரைவர் சீட்டை பற்றி i20 சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃப்ரண்ட் ரெண்டு சீட்ஸ், அதாவது பின்னாடி எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளோ அதே அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சீட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த சீட்ஸில் இருக்கக்கூடிய சைட் போல்ஸ்டரை காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ நீங்கள் லாங் டிரைவ்லாம் உட்காந்திங்கன்னா சீட் உங்களை ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சைட் போல்ஸ்டர். அண்ட் நல்ல அண்டர்தை சப்போர்ட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் ஹெட் ரெஸ்ட் தான் வரும் இந்த வேரியண்ட்டில். ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்லைட் அண்ட் ஷோல்டர் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னலான்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் இந்த i20 ஸ்போர்ட்ஸ் மாடலோட இன்டீரியர் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இன்டீரியரை பார்க்கும்போது ஒரு ஒரு மிட்வேரியன் கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் வந்து எந்த இடத்துலையுமே காட்டி கொடுக்காது, அந்தளவுக்கு சூப்பரான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் அந்த மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ், இந்த மியூசிக் சிஸ்டம் சுற்றி கிளாசி பிளாக் தாங்க வரும். இது புது கார் அப்படிங்கிறனால ஒயிட் கலரில் ஸ்டிக்கர் வச்சிருக்காங்க, இதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஃபுல் பிளாக்ல தான் இருக்கும், கிளாசி பிளாக்ல நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர்லேருந்தே பார்த்துடலாம், ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் இருக்கிறது மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, இந்த சைடில் இருக்கிறது ஆர்பிஎம் மீட்டர், இந்த சைடில் இருக்கிறது ஸ்பீடோ மீட்டர், இது ஃபியூல் கேஜ் அண்ட் இது வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் கேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை மாத்திரேன், இதில் வந்து அக்யூமுலேட்டட் இன்ஃபோ, டிரைவிங் இன்ஃபோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்துக்கலாம். அண்ட் டயர் பிரஷர் மானிட்டரிங் கண்ட்ரோலும் வந்துடும் உங்களுக்கு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ M3 இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் கிளஸ்டரை இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்தது மாதிரி இருக்குது எனக்கு. அப்படியே அந்த வண்டியோட காக்பிட்டில் உட்காந்த ஃபீல் தான் இந்த கிளஸ்டரை பார்க்கும்போது கிடைக்குது. அண்ட் ஸ்டீரிங் வீல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் ஸ்டீரிங் வீல் நாங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த மாடலில் ரப்பர் ஃபினிஷிங் தான் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஒரு அசன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மூணுமே, இந்த மூணு சுவிட்சுமே க்ரூஸ் கண்ட்ரோலோட சுவிட்ச், இந்த மூணு சுவிட்ச்
சுவிட்சுமே எம்ஐடி டிஸ்பிளேயோடது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் அண்ட் வாய்ஸ் காலிங்கோட ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த ஸ்டியரிங்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சென்டர் கன்சோலை காமிக்கிறேன். ஒரு 18 டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் வாய்ஸ் காலிங் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வைஃபைல இல்லை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் மேப், கானா, விங்க், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி எந்த ஆப்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் இதெல்லாமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அண்ட் நார்மலாக டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே இப்போ ஹியுண்டாய் கார்ஸில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த காரில் டிஆர்விஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருங்க. நான் இப்போ பின்னாடி வண்டி ஓட்டும் போதே இப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் டிஆர்விஎம் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா கார் ஓட்டும் போதே பின்னாடி என்ன வண்டி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் எனக்கு இந்த மாடலில் வந்துடும். அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லாயிருக்கு. ஃபோன், மீடியா, ரேடியோ செட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இங்கே ஸ்டியரிங்கில் இருந்த கண்ட்ரோல்ஸ் தான் அப்படியே மியூசிக் சிஸ்டமை சுற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, எஃப்எம் டியூன் பண்ணுறதுக்கு. சில பேருக்கு மியூசிக் சிஸ்டம் வேண்டான்னு நினைப்பாங்க நைட் ட்ராவல் பண்ணும்போது. டோட்டலாக ஆஃப் பண்ணோன்னா, இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மியூசிக் சிஸ்டம் ஆஃப் ஆயிரும், திருப்பி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து பார்க்கிங் லைட்டோட ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு ஏசி வென்ட்ஸ் வந்துருது. அண்ட் இந்த காரில் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது எஃப்ஏடிசின்னு சொல்லுவாங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஏசியோட டிஸ்பிளேயோட வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்விட்ச், மேலே கிளிக் பண்ணால் ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகும். இது வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்விட்ச். அண்ட் கீழே இருக்கக்குள்ளே டிஃப்ரெண்ட் மோட் ஆக்சஸ் பண்ணக்கூடியது, ஏசி ஆஃப் அண்ட் ஆன் ஸ்விட்ச், ரியர் டிஃபாகர், ஃப்ரண்ட் டிஃபாகர், டிஃப்ரெண்ட் மோடுக்கான ஸ்விட்ச், ஏர் சர்க்குலேஷன் ஸ்விட்ச், ஆஃப் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஏசியோட ஸ்விட்சும் இங்கே வந்துருது. இந்த காரில் சார்ஜிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குங்க. இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட் அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட்டும் வந்துருது. அண்ட் மெயினாக இந்த காரோட கியர் பாக்ஸ் அண்ட் வந்து இந்த காரோட இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஜின், ஒரு சூப்பரான கியர் பாக்ஸ், அதாவது கரெக்டான பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின், அதை ஒரு கரெக்டான கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ், அதாவது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஸ்லக்கிஷ்னஸே தெரியாது, அதாவது லேகே தெரியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த i20யோட 1.5 liter டீசல் இன்ஜின். ஸோ கியர் நாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்டியாக கிராப் பண்ணுறதுக்கு அழகாக கொடுத்துருக்குறாங்க. அந்த கியர் நாப்பில் மேலே பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ், உள்ள நம்பர்ஸ் எல்லாம் குரோமியமில் கொடுத்துருக்குறாங்க, அதையும் உள்ளே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறது நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இதில் ரிவர்ஸ் கியர் மட்டும் நம்ம இந்த நாபை இப்படி ப்ரெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ரிவர்ஸ். அண்ட் இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட ஆப்ஷனும் வந்துருது. கியர் நாபை சுற்றி வந்து உங்களுக்கு லெதர் அப்போல்ஸ்ட்ரியும் கொடுத்துட்றாங்க, அதுவுமே கிராப் பண்ணுறதுக்கெலாம் நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க, மேனுவல் பார்க்கிங் லிவர், டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வைக்கிறதுக்கு ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் ஏரியாவோட வந்துருது உங்களுக்கு. நான் ஏற்கனவே டோரில் சொன்னேன்ல, ஒரு ஹரிசோண்டல் லைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல இனோவேட்டிவான இன்டீரியர் தான். இங்கேருந்து அந்த ஏசி வெண்ட்டோட சேர்ந்து அப்படியே அந்த லைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, பார்க்க நல்லா இருக்கு. இந்த காரில் சேஃப்டின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் பிளஸ் சிபிடி பிரேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இந்த காரில் மேக் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்ட் ஹை ஸ்ட்ரங் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. ஐஆர்விஎம் மிரர் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மிரர்ஸ், நீங்கள் சன்கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சன்கிளாஸ் வச்சுக்கலாம். கேபினோட லைட்டிங் எல்லாமே எல்இடியிலே வந்துடுது உங்களுக்கு. கோ பேசஞ்சருக்கு சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கு வந்து வெறுமனே சன்ஷேட் மட்டும்தான். அண்ட் இப்போ இந்த காரோட கீயை பற்றி பார்த்துடலாம். இந்த i20 ஸ்போர்ட்ஸ் மாடலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கீ அண்ட் ஒரு மாஸ்டர் கீ கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் வரும் ஆக்சுவலாக. இது வந்து ரிமோட் கீ காமிக்கிறேன், இது வந்து ரிமோட் கீ. இந்த ரிமோட் இல்லாமல் நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மாஸ்டர் கீ எமர்ஜென்சி பர்பஸ்க்காக, பட் அதுலேயும் கார் ஸ்டார்ட் ஆகும். லாக் அன்லாக், அப்புறம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ், க்ரோம் ஃபினிஷிங்லாம் யூஸ் பண்ணி ஹியுண்டாயோட லோகோ பின்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு ஜாக் நைஃப் கீ, இந்த மாதிரி ஃபோல்டபுள் கீ, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான கீ. ஸோ இந்த i20 ஸ்போர்ட்ஸ் டீசல் மாடலோட வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த காரோட இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இயர் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா i20 காருக்கு வந்து ஹியுண்டாய் சைட்லேருந்து ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் i20 மேக்னா மாடல் அல்லது ஸ்போர்ட்ஸ் மாடல், அது பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் அவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும் மேனுவலாக இருக்கட்டும், இந்த மேக்னா அண்ட் ஸ்போர்ட்ஸ் மாடல் போகிறீங்கன்னா 10,000 rupees கேஷ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 10,000 rupees வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 1.5 months 2 months முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ கார் இந்த மாதிரி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு i20 டீசல் 1.5 liter சிஆர்டிஐ 23 வந்து ப்ரொடக்ஷன் இருக்காது, இல்லை ஏப்ரலுக்கு மேலே ப்ரொடக்ஷன் இருக்காது அந்த மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது ஹியுண்டாய் சைட்லேருந்து அஃபிஷியலாக சொன்னாங்களா என்னன்னு எனக்குமே தெரியல. ஸோ அப்படி i20 டீசல் வராது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய லாஸாக தான் இருக்கும், அதாவது கார் என்தூசியாஸ்டிக் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில்
ஒரு 1.5 liter டீசல் இன்ஜின் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான, அதாவது டீசல் இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் கியரில் போயிட்டுருப்போம், சடனாக யாராவது ஸ்லோ பண்ணிடுவாங்க, நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு திருப்பி எடுத்தால் அப்படியே ஸ்லோவாக தான் அந்த டர்போ கிக்கின் ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும், ஸ்லோவாக அப்படியே பொறுமையாயிரும். பட் இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு 40-30 வந்தாலும் நீங்கள் ஒரு ஃபோர்த் கியரில் ஃபிஃப்த் கியரில் இருந்தாலும் அழுத்தினாலும் அந்த டர்போவோட அந்த பவர் வந்து அப்படி தெரியும். ஸோ இந்த கிராஜுவலான ஒரு லீனியரான பவர் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஜின், நல்ல மைலேஜுக்கு பேர் போனது, ரிலேபிள், பவரு எல்லாத்துக்குமே இந்த இன்ஜின் வந்து ரொம்ப பிடிச்ச வண்டி, பிடிச்ச இன்ஜின். அதாவது டீசல் இன்ஜின் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிறவங்க, இல்லை இந்த i20 இதுக்கு முன்னாடி i20 வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அந்த வண்டியோட மைலேஜ் எப்படி இருக்கும், அந்த வண்டியோட எப்படி சொல்கிறது அது கொடுக்கக்கூடிய ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் டீசல் ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த 2022 எண்ட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. நமக்கு ஜனவரி வந்தால் தான் கார் வருமா இல்லை அதாவது டீசலில் விடுவாங்களா என்னங்கிறது தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல், 10.5 lakh இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ். டீசல் இன்ஜின் இந்த 1500 cc 100 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த டீசல் இன்ஜினுக்கு 10.5 lakh அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு 10.5 lakhக்கு இந்த இன்ஜின் இந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரமான டீசல் இன்ஜின் கிடைக்குது. இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஒரு ஹேட்ச் பேக்லேயே ஒரு ப்ரீமியமான ஹேட்ச் பேக். நீங்கள் இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஹேட்ச் பேக்கை வேணாலும் எடுங்க, இந்த அளவுக்கு அக்ரெசிவான ஃபேஸும் இந்த அளவுக்கு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனும் இருக்குது, அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனும் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிற கண்டெம்பரரி ஒரு டிசைனில் தான் மற்ற கார்ஸ் எல்லாமே இருக்கும், ஒரு லைவான ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு டிசைனில் எந்த காருமே இருக்காது. ஸோ ஒரு எந்தூசியாஸ்டிக்கான கார் லவராக இருக்கிறீங்க, டீசல் இன்ஜினும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் ஒரு ஒர்த் வேரியண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னு நம்புனீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய் பாய்.